Hi friends, welcome to GreenMaha's Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நெட் பைப்பிங் மெத்தட் தான் பார்க்க போறோம். நெட் பைப்பிங்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது ஒரு ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு செமி ரா சில்க் மெட்டீரியல்ல பிளவுஸ் ஸ்டிச் பண்ண. அந்த பிளவுஸோட நெக் லைனுக்கு தான் நான் பைப்பிங் ஸ்டிச் பண்ண போறேன். அந்த பைப்பிங் மெத்தடை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு 1.5 inch அளவுள்ள ஒரு மெரூன் கலர் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் கிராஸ் பீஸா இருக்கணும். உங்க நெக்கோட லென்த் எந்த அளவோ அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி கிராஸ் பீஸோட லென்த்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த கிராஸ் பீஸ மடிச்சு, அதாவது ஒரு பக்கம் மட்டும் நம்ம கொஞ்சம் லேசா மடிச்சு தச்சுக்கணும். அந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து பிசர் இருக்கிற இடத்துல வரக்கூடாது, ஃபோல்டிங்கோட லைன்லயே வரணும் ஸ்டிச்சிங் லைன். இதுக்கு கரெக்டான மேட்சிங் நூல் போட்டு எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க. அடுத்து பிளவுஸ்ல லைனிங் மெட்டீரியல் வச்சு அடிச்சு திருப்பி படிமான தையல் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். இதுல தான் நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ண போறோம். பிளவுஸோட ரைட் சைடும் பைப்பிங்கோட ரைட் சைடும் ஒரே ஃபேசிங்ல வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். அந்த பைப்பிங் மெட்டீரியல் வந்து கொஞ்சமா வெளியில தெரியற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் போடணும். அதுவும் அந்த படிமான தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயே நம்ம ஸ்டிச்சிங் லைன் வரணும். இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஒரு தின் பைப்பிங் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு திக்கா பைப்பிங் வேணும்னா அந்த படிமான தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் உள் பக்கமா ஸ்டிச்சிங் லைன் போட்டுக்கலாம். எனக்கு ஒரு தின் பைப்பிங் தான் வேணும், அதனால நான் படிமான தையல் மேலே ஸ்டிச்சிங் லைன் போட்டுக்கிறேன். அப்படியே நெக் லைன் ஃபுல்லா ஸ்டிச்சிங் பண்ணிட்டே வரணும். துணியெல்லாம் நம்ம சுருக்க கூடாது. ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். அதுக்கு நகத்துல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த ஸ்டிச்சிங் லைன். பிரஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து பைப்பிங் மேல வரக்கூடாது, பைப்பிங்க ஒட்டின மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் போடணும். இதே மாதிரி நெக் லைன் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க பைப்பிங் எவ்வளவு நீட்டா இருக்கு. இதே மாதிரி தான் நான் ஸ்லீவ்லயும் ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ல ஸ்டிட்ச் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கணும். இங்க வந்து நம்ம நெக்ல வந்து கிராஸ் பீஸ் எடுக்கிற மாதிரி ஸ்லீவ்ல வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து இதே மெத்தட்ல தான் நான் ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன். நான் பட் வீடியோல காமிக்கல. பிளவுஸோட உள் பக்க ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பிளவுஸ் சைட்லாம் ஜாயின் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பிளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். வாங்க இப்போ டிப் ஆஃப் த வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மோட்டிவ் உள்ள ஒரு பேட்டர்ன் பிளவுஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா பிளவுஸ் கட்டிங் போடும்போது ஒரே டைரக்ஷன்ல லே பண்ணி ஸ்லீவ், பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல போட்டு நீங்க கட்டிங் போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்க ஃபோல்ட் பண்ணி போட்டீங்கன்னா இந்த டால் வந்து தலைகீழாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.